நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க வந்தா போதும். வெள்ள வேஷ்டி கட்டினு வந்தானுங்க உள்ள, இவங்க எல்லாமே தொல்லை வேஷ்டி ஆகி போச்சு. இவங்க எல்லாம் ஃபுல்லா அமைச்சரும் சரியில்லை, என்ன மீன்துறை அமைச்சரும் சரியில்லை. நாங்க நடுதல அம்பாமா நிக்கிறோம் பசியோட. மெழுகுவத்தி வச்சா உருவி போதுன்றாங்க, குப்பர்னா விசில் அதிகமான வச்சிடன்றாங்க. எதுக்கு போறதுன்னு தெரியாது. லட்டு சட்டி சார்ஜ் கொடுத்தா ஓடுவாங்க. இவங்களுக்கு தான் நாம போய் செய்யணும், முன்னாள் அதை நடத்துங்க அப்படின்னு முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு. உன்ன நான் கொள்ளையடிக்கலாம், என்ன கொள்ளையடிக்கலான்னு அவன் காத்துனுக்குறான். சச்சி அம்மா நினைவு நாள் ஒண்ணு கொண்டாடுறாங்க, அது நினைவு நாளே கிடையாது. சசிகலா கேட்டா தான் எந்த நாள் அம்மா செத்தான்னு தெரியும். பொண்ணுக மனசு மட்டும் இல்ல, ஓட்டு போடுற மக்கள் மனசு கூட நம்மளால யூகிக்க முடியாது. கடைசி நிமிஷத்துல அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஆர்கே நகர் தொகுதி காசிபுரம் 7வது தெருவுல இருக்கோம். இங்க இருக்க மக்கள் யாருக்கு அவங்களோட ஓட்டு போடுறாங்கன்னு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க ஆதரவுனாக்கா நாங்க வெளியில சொல்ல மாட்டோம்ப்பா. எங்க மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். யார் நல்லதை செய்ய வர்றாங்க அவங்களுக்கு நாங்க போடுவோம். நம்ம இடத்துல வந்து யார் நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். மனசுக்கு புடிச்சி பப்ளிக்கா சொன்னா ரொம்ப பெருசா, ஆனா ஏற்கனவே எங்க மேல ரொம்ப காண்டில் இருக்கிறாங்க. அது வேற சொல்லிவிட்டு, அது வேற என்ன, ஓ இந்த பொம்பளை இந்த இந்த மாதிரி கட்சிக்கு ஓட்டு போடுறாளா, இவ்வளோ நம்ம பார்த்துக்கோ ஒரு கையின்னு வாங்கும். எங்களுடைய ஓட்டு எங்களாட்ட இருக்கிற மக்களுக்கு தான் போடுவோம். மேக்ஸிமம் வந்து எல்லா பேரும் எல்லா கட்சிக்காரனும் திருட்டு போயில இருக்காங்க. அவ்வளோ பேரும் திருட்டு போய் எவனும் வந்து உருப்படி இல்லை. இருக்கிற கட்சியில் உருப்படியாக நாம் தமிழர் கட்சி தான் கொஞ்சம் நல்லா தருறாங்க. அவன் அவன் தான் ஒழுங்காக சொல்கிற இது ஸ்டேட்மெண்ட் போகிற நல்லாயிருக்கு. பட் அவன் வந்தால் தான், அதிகாரம் வந்தால் தான் உங்களுக்கு நிலவரம் என்ன ஏதுன்னு தெரியும். தேர்தலை பற்றி உங்களோட கருத்து அவங்களுக்கு, ஏன்னா ஆளுங்கட்சி ஒரு பக்கம், அவர் தினகரன் கட்சி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விசால் நிற்கலான்னு பார்த்தா விசால் அவர் தூக்கி போட்டாச்சு. எங்களுக்கு வந்து இப்போ என்னென்னு கேட்டால் திமுக ஆட்சி தான் எங்களுக்கு பெருசு. நாங்கள் மகளிரெல்லாம் சேர்ந்து தினகரனுக்கு போடணும்னு ஆசைப்படுறோம். அவர் வந்தால் மக்கள் நல்லாயிருக்கும்னு நினைவான். இப்போ மீனவ சமுதாயம் வந்து அண்ணன் வந்துட்டால் நல்லா செழிப்பாக அம்மா மாதிரி மின்ன நின்று செய்வார்னு நாங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். சரிங்கக்கா, நீங்கள் சொன்னீங்கல்ல அண்ணா தினகரன் வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வார் நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஊழல் வழக்கில் இன்கம் டேக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவர் வந்தால் உங்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க? அவர் மட்டும் மாட்டது, யார் மாட்டதான் நாட்டில் அதாவது இப்போ என் பேரில் கூட தான் 1000 பேர் சொல்லலாம். எனக்கு தெரியும் நான் நல்லவளா கெட்டவளான்னு, கடவுளுக்கு தெரியும். அதனால வந்து அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நம்ப கூடாது, எதையுமே வந்து சிந்திச்சு செயல்படணும்னு சொன்னாங்க. இப்போ விஷால் வந்தா உங்களோட ஆதரவை நீங்க கொடுத்துருப்பீங்களா? பேசிட்டு இருந்தோம், இதான் உண்மை. ஏன்னா அவங்க இந்த அரசியல் தெரியாதவங்க, தெரியாதவங்க இந்த இறங்கினா மக்களுக்காக செய்வன் ஒரு நம்பிக்கை. அவங்களும் செய்யறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்களும் நிராகரிச்சு நினைச்சிருப்போம். கண்டிப்பா அவர் வருவான்னு தான் பார்த்தேன். எங்க குடுக்கலையாம அவருக்கு? ஏன் குடுக்கலன்னு தெரியல. 40 வயசு வரல மோலி மாதிரி கல்யாணம் பண்ணாதுக்கிறாரு. மோலியாவது டைவர்ஸ் வாங்கினாரு, இவர் எதுவுமே கல்யாணம் பண்ணாதுக்கிறாரு. கண்டிப்பா போடுவோம்ப்பா, விஷாலுக்கு போடுவோம். இல்ல அவர் வந்து காசு பணத்துக்கெல்லாம் வந்து ஆசைப்படுறது கிடையாது. அவர் வந்து பாரம்பரியமான வசதியானவங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ஏழை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் செய்ய விடாதவளுக்கா பண்றாங்க. விஷால் வந்திருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்க? போடுவேன், போடுவேன். விஷால் வரல, இப்போ டீமுக்கு போடுறேன், அவ்வளவுதான். சரி, நாம் தமிழர் கட்சியில சீமான் வந்திருக்காருல்ல, அவர் வந்து அவங்களோட ஆதரவு இருக்குமா? அவருக்கிட்ட கூட இங்க வந்தாருமா, போன மாசம் ஒரு 5 மாசம் மீட்டிங் போட்டாரு, உட்காந்து பேசினாரு. காசுல துட்டு தான் நாங்க எங்கிட்ட அந்த நேரத்தில் துட்டே இல்லாத போச்சு. வீட்டுல வந்து எடுத்துன்னு வர துண்டி அங்க வச்சுருப்பாங்களா, அது இல்லாத போச்சு. அவரும் வந்து நல்லாதான் பேசினாரு. அவர் அதிகமா திட்டினது கலைஞரை தான் திட்டினாரு, அம்மாவை திட்டல. ஏன்னா அம்மா சேர்த்து ஒரு வருஷம் அவ்வளோ நம்மளை ஆவியா வந்து சுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் திட்டல. அம்மா நாம் தமிழர் மாதிரி அளவுக்கு ஓட்ட போடுங்க, ஒரு தடவை மாத்தி கொடுங்க, அவன் என்ன பண்ணாலும் பாருங்க, இல்லாட்டா அவனை சிறப்பு கட்டு அடிக்கும். நாம் தமிழர் இருந்தால் சிறப்பு கட்டு அடிங்க. உழைக்கும் வர்க்கத்திலிருந்து பிறந்த ஒரு பாட்டாளி தமிழன் செந்தமிழன் சீமான் முன்னெடுக்கிறார். மருதமலை எங்களுக்கு தேவையில்லை, நாங்க போடுறது நாங்க போறதுமா மருது வளர்த்து நாங்க போடுறோம். கலைஞர் இருக்கும் போது எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு. இப்போ இவனு ரெண்டு பேரும் தருவாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க எங்களுக்கு செஞ்சாங்க, எங்கள் அம்மா சேர்த்து போனாங்க. இப்போ ரெண்டு பேரும் தருவேன், ஊர் கொள்ள கோபாரெல்லாம் சேர்த்து இவனு வகுத்துல எடுத்துக்கிட்டு இவனு போயிட்டாலும் அவ்வளோதான். இவனு ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நடக்குதா? நீங்கள் எதுவும் அந்த மாதிரி வாங்குறாங்களா? நடக்குதா? எங்களுக்கு யாரும் கொடுக்கலையே, யார் ஒத்த பைசா இது வரைக்கும் இந்த தேர்தலில் எங்கேயும் கொண்டாந்து யாரும் கொடுக்கலையே எங்களுக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது நடக்கல, யாரும் கொடுக்கலையாம்மா. கொடுத்தா தான் நம்ம கொடுத்தாங்க நாங்கள் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு யாருமே கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ஆ
கொடுக்காதே எப்படி கொடுத்தேன்னு சொல்ல முடியா? இல்லைம்மா, நாங்கள் எந்த கட்சிக்கார கையில் இன்னும் 10 ரூபா வாங்கல நாங்கள், புரியுதா? அதான் உண்மை. கொடுத்தா வாங்கிக்குவான்னு கேக்குறீங்களா? எங்களுக்கு இல்லா போறாங்க, எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல ஓட்டு வாங்கி காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாதுன்னு இருக்கிறோம் நாங்கள். மனசு பிடிச்சவங்க ஓட்டு போட்டு போவோம், அவ்வளவுதான். நான் வாங்கிட்டே இல்லம்மா, ஆனா இனிமேல் கொடுத்தா வாங்கல. ஏன்னா இந்த எப்ப வெள்ளை வேஸ்ட் உள்ள வந்த எவ்வளவு தூங்குறதே இல்லை மத்தியானத்துல. அப்படிதான் அழிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. இது வரைக்கும் யாருமே கொடுத்தது கிடையாது, இது வரைக்கும் யாருமே வாங்கினதும் கிடையாது. இவங்க தான் கொடுக்குறாங்க, அவங்க தான் கொடுக்குறாங்கட்டு நமக்கு வாங்கினது கிடையாது, யாருமே கொடுக்க மாட்டாங்க. பல்லோரத்தில் வந்து தொழில் இல்லாத இருக்குது. தொழிலுக்காக கவர்மெண்ட் வந்து சரி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக அவங்க எதாவது செய்கிறாங்களா கவர்மெண்ட்? அதுக்காக வரல. எலெக்ஷனே எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் ஓட்டுக்காக மட்டும்தான் வீதி வீதியாக தெரு தெருவாக வராங்களே தவிர, மற்றபடி ஜெயிச்சு அவங்க போய் பதவியில் உட்காந்துட்டாங்கனாக்கா இந்த பொதுமக்கள் நம்ம இந்த தொகுதியில் நின்னமே இதில் ஜெயிச்சமே எங் நமக்காக வந்து என்ன செய்ய அவங்க எங்களுக்காக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? ஒன்றும் செய்யலை. நாங்கள் நல்லா இருந்த குடும்ப சண்டை இல்லைப்பா. நான் பாட்டி தனியா நீ பாட்டி தனியா இதே பிரிஞ்சு போனதான் இப்போ மிச்சமாக போச்சு. ஏன்னு கேட்டேன்னா தெருவில் எல்லாம் 3 சண்டை காயிலேருந்து 3 சண்டை போட்டாங்க. மத்தியானத்தில் யாருமே தூங்குறதே இல்லை. வெள்ளை வேஸ்ட்டு கட்டினு வந்தானுங்க உள்ள இவங்க எல்லாமே தொல்லை வேஸ்ட்டே ஆகிப்போச்சு. இவங்க எல்லாம் ஃபுல்லாக சரி சொல்லுங்க, எதுக்காக சண்டை போட்டாங்க? என்னன்னு தெரியலம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் போனால் 4 பேர் எனக்கு நான் எழுதுறேன், நான் லிஸ்ட் எழுதுறேன். இந்த பக்கம் போனால் 4 பேர் நான் லிஸ்ட் எழுதுறேன். இன்னும் எழுதுறாளுங்க, இன்னும் போறாளுங்க, ஒன்றுமே புரியல. சரி இன்னும் ஓட் லிஸ்ட் தான்ப்பா. நான் அவளுக்கு போடுவா, இவளுக்கு போடுவா, அதுக்கு போடுவா, எதுக்கு வேணால் போடலாம்ப்பா. இது ஒரு சண்டை எடுத்துக்கணும் என்னத்துக்கு தான் சண்டை போறான்னு ஒன்றுமே தெரியல. உள்ளடியாக இருக்குது அது. எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு இருந்தால் போறாள்ப்பா. ஒரே மூஞ்சி 4 இடத்துல கொடுத்து வச்சுக்கிறாங்க. உனக்கு அப்பா யாரு, உனக்கு அப்பா யாரு, உனக்கு அப்பா யாருன்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த தெருவில் பார்த்தா 2 மூஞ்சி இங்கே இருக்குது, அந்த தெருவில் போனால் இந்த தெருவில் மூஞ்சி, அந்த தெருவில் 2 மூஞ்சி இருக்குது. மீனவர் பற்றி சொல்லணும்னா இப்போ கடல் நம்பி வாழ்கிறவங்க ஃபுல்லாக கடனாலேயே தான் வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ திருடனா வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. ஒன்று சாவ தோணும், இல்லை திருட தோணும். மீனவருக்கு ரெண்டுமே தெரியல. செத்துப்போகணும்னு நினைக்கிறாங்க, அதில் பாதி மக்கள் அழிஞ்சிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த சமுதாயத்தில் யாருமே மின்ன நின்று மீனவருக்கு இதை செய்ய மீனவரில் நம்ம மக்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. இந்த கடல் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறீங்க எல்லாம் வறுமை, ரொம்ப குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடாமல் ரொம்ப சாப்பாட்டு கூட வறுமையாக இருக்குது. சரியா, இந்த ஆயில் கலக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ யாருக்குமே பைசா வரல, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ மீனவர் தான் பாதிக்கப்பட்டதுலேயே மீனவர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 15 லட்ச ரூபா செலவுன ஒரு ஆக்சிடென்ட் என்னை பணம் இறஞ்சி செய்ய முடிஞ்சு. இல்லைன்னா ஒரு ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் உட்காந்து காயை கால வெட்டிக்கிட்டு நொண்டே தெரிய வேண்டியது. இதெல்லாம் இலவசமாக கொடுக்கணும், இலவசம். இது வந்து அந்த சீமான் சொல்கிற கருத்துக்கள்லாம் அருமையாக இருக்குது. அந்த கருத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆள் வந்து யாரும் இது பண்ண மாட்டேங்குது. இப்போ எங்களுக்கு போட்டு போகவே இல்லை, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து சரி போட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடிமட்ட ரேஞ்சில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய சலுகை ஏதாவது பண்ணணும், அதுவும் பண்ணவும் இல்லை. அப்புறம் இவ்வளவெல்லாம் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கவும் இல்லை. இப்போ இதே வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாள் எம்எல்ஏ இந்த தொகுதியில் இருந்து முன்னால் போன எம்எல்ஏ என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் ரோடு மறியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரோட்டில் போய் உட்காரோம். இன்னும் இவங்க ஜனங்க அடித்தா லட்டி சார்ஜ் கொடுத்தா ஓடுவாங்க. இவங்களுக்குனா நாங்கள் போய் செய்யணும், முன்னால் அதை நடத்துங்க அப்படின்னு முன்னாள் எம்எல்ஏ சொல்கிறாரு. பேரை குறிக்க மாட்டோம், ஆனால் முன்னாள் எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு இருந்தால் முன்னாள் எம்எல்ஏ சொல்கிறாரு அந்த மாதிரி. அப்போ எப்படி முன்னாள் மந்திரி இந்த மந்திரி ஆமாம் ஆமாம் எம்எல்ஏ அங்கே பார்த்து தேர்ந்தெடுத்தவங்க தான் அவங்க. ஒரு ஓட்டில் கூட அவங்க வந்து நிற்கலாம், என்ன சொல்கிறது, ஒரு ஓட்டில் கூட நிற்கலாம். நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து நமக்கு பிரச்சனை என்னும் போது வேலை நின்று அவங்கள வர சொல்லுங்க அப்படி அவங்கள வந்து இங்கே பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரமாட்டோம், அவங்கள ஒரு லட்டு சார்ஜ் கொடுத்தா அவங்க ஓட்டுருவாங்க. அப்புறம் எதுக்கு ஆர்கே நகர் தொகுதி, அப்போ எதுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்க இங்கே வரீங்க? இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓட்டு எடுக்கக்கூடாது, அறிக்கை கொடுக்குறீங்களே, ஏதாவது நிவாரண நிதியாவது கொடுக்கணும். எந்த ஒரு நிவாரண நிதியும் கொடுக்காம மக்களை வந்து சாவு அடிக்கிற மாதிரி தானே, உயிராக சாவு அடிக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஓட்டு எடுத்ததுக்காக பிடிக்கிறாங்க. ஆமாம், எடுத்ததுக்காக எடுத்து ஒரே பாட்டு மகளில் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு மீன் விற்றாங்க. கவர்மெண்ட்டுக்காரன் வந்து அதை விற்று அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். விற்று பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், விற்று அவனே எடுத்துகிட்டு போயிட்டான். நடக்கும்போது 1 லட்சம் ரூபாய் வருமானம் அப்படியே
வித்து அவனாலே எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு 10 மணிக்கு காலையில ஒரு 3 மணிக்கு போட் எடுத்துருக்காங்க. திருப்பி ரிட்டர்ன் பண்ணி நீ இது கப்பக்கார வந்து நீ என்ன கப்பாது அந்த கப்பக்கார நேருக்கு அனுப்பிச்சு விட்டுற நேரு கப்பக்கார திருப்பி அனுப்பிச்சு என்ன வந்துச்சு மீனே விற்கக்கூடாது மீனே வாங்கக்கூடாது நாங்கள் மார்க்கெட்டுக்கே போகாம நாங்களாம் மார்க்கெட்டுக்கு போனால் தான் 200 ரூபா சம்பாதிச்சா தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படி இல்லைனா சாப்பிடலாம் அந்த நிலமையிலாம் நாங்கள் உட்காந்துருக்குறோம் நாங்கள் மார்க்கெட் அந்த மீன் மார்க்கெட்டில் எடுத்துமா ஐயோ இது என்ன வந்த மீன் இதை சாப்பிடக்கூடாது இதே அதே முன்னாள் மந்திரியே சொல்கிறாரு போய் வறுத்து வறுத்து சாப்பிட்டு இந்த மீனை சாப்பிடாதீங்கன்ட்டு பஸ்ஸு முறை சொல்லிட்டு போயிட்டாரு ரெண்டாவது முறை அவரே வந்து வறுத்து துண்டிஞ்சாட்டார் இந்த மீனை சாப்பிடலாம் சாப்பிடுங்க அப்போ இவர் சொல்கிறது தான் நாங்கள் அடிமட்ட மக்கள் கேட்கணுமா அதே மீன்துறை அமைச்சர் சொல்கிறார் இல்லை இந்த ஆர்கே நகருக்கு 10 ரூபா தூக்கி போட்டால் மக்கள் எல்லாம் ஓட்ட போடும் சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையோடு அவருக்கு இருக்கிறாரா இந்த மீனவர்கள் வந்து என்ன சலுகை செய்கிறாரு அவ்வளோ கேவலமாக இருக்கிறோமா நாங்கள் இந்த மீன்துறை அமைச்சர் ஏன் இப்படி பேசணும் அப்படி அதே அந்த அமைச்சர் இங்கே வருவார் இல்லை ஓட்டு கேட்க இந்த ஆர்கே நகருக்கு ஓட்டு கேட்க வருவார்ல நாங்கள் யார் எப்படி ஓட்டு போடுவோம் அந்த நேரம் மட்டும் இப்போ இந்த கன்னியாகுமரியில் இத்தி 2000 பேர் செத்துட்டாங்க இப்போ 2000 பேர் செத்தாங்கன்னா யார் யார் வீட்லேயும் செத்த மாட்டேன்னு இருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டால் தானே அவங்களாம் யார் வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கேரளாவோட போய் சேர்ந்துடுறோம் எங்களுக்கு இங்கே எந்த நடவடிக்கை இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன நடவடிக்கை எடுத்தார் ஒன்றுமே எடுக்கல இப்போ இங்கே இருக்கிறவங்களும் போட்டுக்காதான் இங்கே இருக்கிறவங்களும் என்ன அவங்க தானே செத்தாங்க நம்மளா செத்தன்னு நினச்சிருக்கிறாங்க ஐயோ நாளைக்கு நம்மளுக்கும் அது மாதிரி தான் வரும் ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் நினைக்கிறது நைட்டு தூங்கும் போது நிலநடுக்க வந்தெல்லாம் உள்ளே போயின்னு நினைக்கிறேன் காயில் எந்தனும் பணம் 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 அலையிறாளுங்க என்ன பண்ண போகிறாளுங்க பணத்தை வச்சுன்னு எல்லாமே எலெக்ஷன் வந்தாவே எவ்வளோ தூங்குறதுல வெள்ளை வயிற்றுக்காரன் உள்ளே வந்துடுறான் இவளுங்களுக்கு தொல்லையாகி போகுது தெரியுமே ரெண்டு பாத்தி ஆக்கி விட்டுறாளுங்க அந்த பக்கம் நீ எழுது இந்த பக்கம் நீ எழுது அப்படி ஆக்கிடுறாளுங்க ஓ பெண்ணீசலை வந்து மண் சுவரை அடித்து ஊர் பக்கத்தில் தாலியாக இருக்கிறான் பொண்ணு வேணா இவன் தெரியுமா உளுந்தம்பண்டி அவன் பேர் நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம் உளுந்தம்பண்டி அவன் பேர் இல்லை இவனை எத்தனி ஓட்டில் ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் ஆகணும் கிடையாது பெருங்கிற அம்மா சேர்ந்தாங்க பெருங்கிற உட்காந்துட்டான் இப்போ இது இத்தனை வருஷமாக இருந்த கட்சிகள் மேலே உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா எங்களுக்கு எந்த கட்சி மேலே அம்மா மேலே ஒண்டி தான் நம்பிக்கை அவங்க இருந்து தான் சோறு போட்டாங்க அவங்க இருந்து தான் எல்லாத்தையுமே எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க இப்போ யார் வந்து இதை அந்த பென்ஷன் துட்டு கூட வரல 2 மாதம் ஆகி போச்சு எல்லாம் இறந்து தூண்டுற நிலவரத்தில் இருக்குதுங்க எல்லைக்கு எங்கள் அம்மா போனாங்களோ அன்னையோட எல்லைக்கு எங்கள் அம்மா போனாங்களோ அன்னையோட கடலோர மக்களும் நாங்கள் பசி பட்டினி இல்லை என்னது கன்னியாகுமரி உள்ள மக்களும் பசி பட்டினி நாங்கள் சாவரம் இவங்களாம் பணத்தை அச்சீவாக வருது அதில் பணத்தை இது பண்ணிட்டு போகிறோம் அவ்வளோதான் இந்த அம்மா உயிரோடு இருந்தால் மக்களுக்காக நான் மக்களால் நான்னு சொன்னாங்க அவங்க இருந்தால் எங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கும் அது அவங்களையும் கொண்டுட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ கலைஞர் நிறைய பொண்டாட்டி பிள்ளை வச்சுருந்தாரு அவங்க குடும்பமே ஆட்சி ஆண்டுச்சுன்றாங்க அம்மா எதுவுமே இல்லாத 75 நாள் மறைச்சிச்சு அம்மா நினைவு நாள் ஒன்று கொண்டாடுறாங்க அது நினைவு நாளே கிடையாது சசிகலா கேட்டால் தான் எந்த நாளில் அம்மா செத்தான்னு தெரியும் நாங்கள் தேர்ந்தெடுத்தது அம்மாவை அம்மாவை தேர்ந்தெடுத்தவங்க நாங்க மக்களை தேர்ந்தெடுத்தது அவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இறந்துட்டாங்க ஆனா இருந்தாலும் வந்து அவங்க செத்த பிறகு எங்களை கேட்கணும் யார முதலமைச்சரா ஆக்கணும் யார பதவியில உட்கார வைக்கணும்னு அவங்க கேட்கணும் எங்களை கேட்கல உங்க இஷ்டத்துக்கு நீங்களா வந்து பிரிச்சுக்கிறீங்க இவங்க உட்கார வைக்கணும் அப்ப நாங்க என்ன வந்து நக்கியா அவங்க எல்லாம் புதுசா வர்றவங்கள ஆதரிக்க மாட்டாங்கம்மா அவங்க 4 தடவை எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அவங்க கொஞ்சம் வசதியான பிறகு மக்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு தோணும் அவங்களுக்கு புரியுதா எலெக்ஷன் நிற்கிறவங்க நின்றாங்கன்னா 10 ரூபா எங்களுக்கு செலவு பண்ணுவாங்க நாங்கள் அவங்க நம்பியிருக்கிறோம் அவங்க எங்களை நம்பியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இதில் ஒன்றும் கிடையாது இதில் ஏன்ப்பா எடுக்கிறாங்கப்பா குக்கர் வச்சா மெழுகுவத்தி வச்சா உருவி போகுதுன்றாங்க குக்கர்னால் விசில் அதிகமானா வெடிச்சிடன்றாங்க எதுக்கு போகிறதுன்னு தெரியாது அப்பா கட்டுமரத்தில் படுத்துனுங்கிறாரு அவரும் எழுந்து வந்து ஓட்டு கேட்குற மாதிரி இல்லை அவருக்கு போட்டாலும் குடும்ப ஆட்சி ஆள போகிறாரு இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதில்ல குப்புன்னு வேகிறது தான் மிச்சம் அதே மாதிரி விசால் வந்து ஒரு சீட்டு கேட்டார் அவர் வந்து விவாத மேடையில் அவர் 40 கோடி ரூபாய் வந்து அவருக்கு கொடுத்தாங்களாம் அதனால் அவர் அரசியலுக்கு வந்தாங்களாம் அந்த 40 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்சிருந்தா நான் சுவிட்சர்லாந்துலேயே அமெரிக்காவாக ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் அந்த வார்த்தை சொல்கிறத விட கன்னியாகுமரியில் பாதிக்கப்பட்டிருந்தால அந்த 40 கோடி ரூபாய் அப்படி கொடுத்துட்டு அரசியலில் வந்து நிற்பேன் அப்படி அப்படின்னு சொன்னார்னா அது அரசியல்வாதி இவர் அரசியல்வாதியே கிடையாது அந்த மாதிரி மக்கள் வந்து வரணும் வாய்ப்புகள் வரணும் ஒவ்வொருத்தரையும் வரணும் அது எண்ணங்கள் உண்டாகணும் எவன் செய்யலையா அடி அடி ரோட்டில் அடி இன்னைக்கு குஜராத்தில் வந்து பிஜேபிக்காரன் வந்தவொடனே 15 லட்சம் ரூபா பேங்கில் அக்கௌண்ட்டில் போட சொன்னேன் என்னாச்சு பாயை பிறந்து உட்காந்துக்கிட்டாங்க ஒரு பேருக்கு பேங்கில் போடலை எல்லா பேரும் எல்லா பேரும் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பணத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவளையே 15 லட்சம் ஒரு பேருக்கு வரல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது
மோதர் ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கோ ரெண்டு தடவை மூணு தடவை கொலை பண்ணாக்கா நைட்டுக்குள்ள கொலை பண்ணிட்டு இல்ல நான் தான் பேட்டி கொடுத்தேன் இல்ல ஓகே சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாமே